வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 3rd term சமூகறிவியல் சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். 6ஆம் வகுப்பு 3rd term சமூகறிவியல் சப்ஜெக்டில் மொத்தமாக 10 லெசன் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது வரலாறு 4வது லெசன் தான் பார்க்க போகிறோம். தலைப்பு வந்து தென்னிந்திய அரசுகள். பக்கம் எண் 140 எடுத்துக்கோங்க. தென்னிந்திய அரசுகள் இந்த லெசனோட 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனோட 1 மார்க்ஸ் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். பக்கம் எண் 153 எடுத்துக்கோங்க. அதில் ரோமன் லெட்டர் 6 ஓரிரு வாக்கியங்கள் விடையளிக்கவும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்களின் பெயர்களை குறிப்பிடுக. பக்கம் எண் 154. இதோட ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா. இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், பல்லவர்களின் கட்டடக்கலையை நாம் எவ்வாறு வகைப்படுத்தலாம்? பக்கம் எண் 143. பக்கம் எண் 143 எடுத்துக்கோங்க. அதில் பல்லவர் கட்டடக்கலையை கீழ்காண்மாறு வகைப்படுத்தலாம். அந்த அதுக்கு கீழே அந்த 3 பாயிண்ட் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 3rd question, கடிகை பற்றி நீங்கள் அறிந்தது என்ன? பக்கம் எண் 144. பக்கம் எண் 144 எடுத்துக்கோங்க. அதில் கல்வியும் இலக்கியமும் அந்த ஹெட்டிங்க்கு கீழே காஞ்சியில் இருந்த கடிகை அதிலிருந்து. பக்கம் எண் 145 எடுத்துக்கோங்க. அதில் கடிகையில் ஆசிரியராக இருந்தார், அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 3rd question ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th question, பஞ்ச பாண்டவர் ரதங்கள் 1 பாறைக்கால் ரதங்கள் ஆகும், விளக்குக. பக்கம் எண் 143. 4th question, பஞ்ச பாண்டவர் ரதங்கள் 1 பாறைக்கல் ரதங்கள் ஆகும், விளக்குக. பக்கம் எண் 143. பக்கம் எண் 143 எடுத்துக்கோங்க. அதில் மாமல்லன் பாணி அந்த ஹெட்டிங்கு கீழே மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்ச பாண்டவர் ரதங்கள் அதிலிருந்து அழைக்கப்படுகின்றன, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 4th question ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th question, தற்கோலம் போர் பற்றி குறிப்பெழுதுக. இதோட ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. 3ஆம் கிருஷ்ணர் ரஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் ஆவார். இவர் சோழர்களை தற்கோலம் தற்போதைய வேலூர் மாவட்டத்தில் உள்ளது போர்க்காலத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினர். இதான் 5th question ஆன்சர். எழுதிக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 7 கீழ்காண்பவனவற்றிற்கு விடையளிக்கவும். 1st question, கட்டடக்கலைக்கு பல்லவர்கள் ஆற்றிய பங்களிப்பை திறனாய்வு செய்க. பக்கம் எண் 143. பக்கம் எண் 143 எடுத்துக்கோங்க. அதில் கட்டடக்கலைக்கு பல்லவர்களின் பங்களிப்பு அந்த ஹெட்டிங்கு கீழே பல்லவர் காலம் கட்டடக்கலை சிறப்புகளில் பெயர் பெற்ற காலமாகும் அதிலிருந்து. 3rd point, கட்டுமான கோவில்கள் ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 1st question ஆன்சர். நெக்ஸ்ட்டு 2nd question, எலிபேண்டா தீவு எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவில் ஆகியவை பற்றி சிறுகுறிப்பு வரைக. பக்கம் எண் 149. பக்கம் எண் 149 எடுத்துக்கோங்க. அதில் கைலாசநாதர் கோவில் எல்லாரா மகாராஷ்டிராவில் உள்ள அவுரங்காபாத் அருகில் அந்த ஹெட்டிங்கு கீழே எல்லோராவின் குன்று பகுதிகள் அமைந்துள்ள அதிலிருந்து. கட்டடக்கலை கூறுகளை கொண்டுள்ளது, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 2nd question ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 8 உயர் சிந்தனை வினா. 1st question, கல்யாணி மேலை சாளுக்கியர் குறித்து எழுதுக. இதோட ஆன்சர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கல்யாணி மேலை சாளுக்கியர்கள் வாதாபி சாளுக்கியரின் வழித்தோன்றல்கள் ஆவர். அதிலிருந்து முதலாம் சோமேஸ்வரர் தலைநகரை மன்யக்கோட்டாவிலிருந்து கல்யாணிக்கு மாற்றினர். இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.